வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைத்து மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம் உலக சமாதானம் என்ற தலைப்பிலே பதிமூன்றாவது வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இறையருளும் குரு அருளும் துணைபுரியட்டும் எத்தனையோ கவிகளை சிந்தித்திருந்தாலும் உலக சமாத சமுதாய சேவா சங்கம் என்ற சங்கத்தை பற்றி வரப்போகின்ற கவிகளிலே மகரிஷி மிகவும் தெளிவாக கருத்துக்களை கொடுத்திருக்கிறார் அதை பற்றி சற்று சிந்திப்போம் சங்கமும் சேவையும் என்ற தலைப்பிலே ஒரு கவியை கொடுத்திருக்கிறார் பார் முழுதும் உலக சமாதான சங்கம் பல பிரிவில் மக்களுக்கு கடமை செய்தே ஆர்வமுடன் அரசுக்கு ஒத்துழைத்து அனைத்துலக நிலையமாம் விளங்கி நிற்கும் நேர்மையுள்ள பொறியியலார் மருத்துவர்கள் நினைவறிந்தோர் விஞ்ஞானி இவர்கள் சேவை ஊர்தோறும் ஒவ்வொருவருக்கும் கிட்ட உதவுவதற்கோ விழிப்பும் ஊட்டும் என்று மகரிஷி இந்த கவியை எழுதியிருக்கிறார் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பித்து அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பற்றி இந்த கவியிலே கொடுக்கிறார் இந்த சங்கத்தோடு எல்லா தேச அரசுகளும் பாரபட்சம் இல்லாமல் ஒத்துழைக்கும் அப்படின்னு மகர்ஷி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அதை இப்போ நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கீழே நாடுகள் எல்லாவற்றிலும் போல் அமெரிக்கா ஃப்ரான்ஸு போன்ற மேற்கத்திய நாடுகளில் கூட நம்முடைய மத்திய திரைக்கடல் மற்றும் வளைகுடா பகுதிகள் இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த துபாய் பஹ்ரைன் கத்தார் இந்த பகுதிகளெல்லாம் கூட அந்த அரசாங்கமே ஒப்புக்கொண்டு கட்டிடங்களை கட்டவும் மன்றங்கள் அமையவும் தவமையங்கள் அமைக்கவும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கத்தை மக்களிடையே பரப்புவதற்காக மிகவும் ஒத்துழைத்த கொண்டிருப்பதை நம்ம வந்து இப்போ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பொது ஸ்தாபனத்தில் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே இந்த கவியில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது திறமையும் நேர்மையும் இருக்கின்ற மருத்துவர்கள் நமக்கு தெரியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கி கொண்டிருக்கிறது ஆழியாரில் டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் தலைமையிலே செயல்படுவதை நம்ம பார்க்கலாம் அதே போல் இயந்திர நிபுணர்கள் தொழிலதிபர்கள் அறிவறிந்த ஞானிகள் இந்த வரிசையிலேயே நம்ம பார்த்தோம்னா நமது தலைவர் தொழிலதிபர் எம் கே மயிலானந்தமையா அவர்கள் எஸ்கே எம் மயிலானந்தமையா அவர்களையும் நாகராஜன் ஐயா ராம்ராஜ் காட்டன் அவர்களையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவரை போன்ற பலரும் பல பேர்களையும் இங்கே சொல்லலாம் படித்த மருத்துவர்களும் ஆராய்ச்சியிலே பட்டம் பெற்ற மருத்துவர்களும் நிறைய இருக்காங்க அவர்களுடைய சேவை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருவருக்கும் கூட்டுறவு முறையிலேயே அவரவர்களுக்கு தகுந்த வகையிலேயே சிக்கனமாக எல்லோருக்கும் கிடைக்கும்படி வழிவகை செய்கிறார் இதையும் நம்ம கண்கூடாக பிராக்டிக்கலாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒத்துழைப்பு மக்களிடம் எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்றால் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்க்கும் என்று கவி மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார் இது மட்டுமல்லாமல் இந்த சங்க உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு முக்கிய குறிப்பு என்ற நிலையிலே இந்த விளக்கத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி சற்று பார்க்கலாம் பத்து நிலைகளை கொடுக்கிறார் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் பற்றி முதலாவதாக கோபத்தை நிர்வகிக்க பழகி கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் காரணம் இந்த மன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் அகத்தாய்வு பயிற்சிகளை வாழ்க்கையிலே பின்பற்றியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு தான் இங்கே முன்வைக்கிறார் இரண்டாவதாக தங்களுடைய ஓய்வு நேரத்திலே பெரும்பகுதியை சமூக சேவையிலே செலவு செய்பவர்கள் அதாவது உலக தொண்டை தங்களுடைய குடும்ப கடமைகளை செய்து அதற்கு பின்னாலும் சமுதாய தொண்டை ஏற்கக்கூடியவர்களாக மேற்சொன்ன அனைவருமே இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இந்த விளக்கத்திற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் மூன்றாவதாக சொல்வது ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள் காரணம் இதே போல தற்சோதனையும் அகத்தாய்வும் செய்து 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 குணநலப்பேட்டை பெற்றவர்களாக இருப்பதால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய இஞ்சித்தும் நினைக்காதவர்களாகவே இருப்பார்கள் என்று மகர்ஷி இங்கே கொடுக்கிறார் நான்காவதாக சொல்லும்போது தன்னை துன்புறுத்துவர்களுக்கு கூட இயன்ற வரையில் நன்மைகளை தகுந்த பொறுமையும் திறமையும் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்கிறார் அதாவது இங்கே அவர் சொல்வது இரண்டொழுக்க பண்பாடு எல்லோருக்கும் தெரியும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ துன்பம் தராத செயலை செய்தல் அல்லது எண்ணுதல் அதே சமயத்தில் துன்பப்படுபவர்களுக்கு தன்னாலே முடிந்த உதவியை உடலாலோ அறிவாலோ செய்யக்கூடிய அளவுக்கு மனதிலே கனிவும் அன்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஆணைத்தரமாக மகரிஷி இங்கே பதிவிடுகிறார் ஐந்தாவது தரமாக மக்களுக்கு சொல்லுவது ஆன்மீகம் என்ற கருதவம் அதை பயில்பவராக இருப்பார்கள் என்று சொல்கிறார் காரணம் ஆன்மீகத்திற்கும் அருகுணத்திற்கும் மிகுந்த தொடர்புடையது போல் இந்த தவம் கரு மையத்தையே தூய்மை செய்யக்கூடியது அதனாலே ஏற்படக்கூடிய அறுகுணமும் அமைந்தால் மனம் அமைதி பெறும் போல் இறைநிலையையும் உணர முடியும் தவத்திலே உயிரை உணர முடியும் இறைநிலையின் தன்மையை உணர முடியும் அன்பும் கருணையும் மேலோங்கும் ஆகவே தான் தவத்திலே பயிற்சி பெற்றவராக அதாவது கருதவம் பயில்பவராக இருக்க வேண்டும் என்பதை இங்கே வந்து மகர்ஷி முன்வைக்கிறார் ஆறாவதாக எந்த காரணத்திலும் எந்த சமயத்திலும் அரசாங்க சட்ட திட்டங்களை அலட்சியம் செய்யாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் காரணம் நம்ம பொதுவாக சொல்லுவோம் நாடு ஓடும்போது நடுவே ஓடணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம் வாழக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மதிக்காமல் அந்த நாட்டிலே வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அரசியலையும் அரசியல் தலைவர்களையும் விருப்பு வெறுப்பற்ற முறையிலே பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குவாலிட்டியையும் இங்கே மன ஆறாவது பாயிண்டாக முன்வைக்கிறார் ஏழாவதாக தன்னுடைய உடலை வருத்தி பிறர் உள்ளங்களை துன்பத்திலே ஆழ்த்தக்கூடிய பலாத்கார இம்சை முறையான உண்ணாவிரதம் போன்ற செயல்களை மேற்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் அதாவது அஹிம்சா முறையிலே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது அதாவது ஏற்கனவே சொன்னது போல தனக்கோ பிறர்க்கோ துன்பம் தராத செயல்களை உண்ணாவிரதம் என்பது தனக்கு துன்பம் தரக்கூடிய செயல் அதை கூட செய்ய செய்யாதவர்களாக இருப்பார்கள் என்றுதான் மகரிஷி இங்கே சொல்கிறார் எட்டாவதாக ஆராய்ச்சி அன்பு பணிவு துணிவு புலனடக்கம் கடமை உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஆராய்ச்சி என்றால் என்ன மூலத்தை ஆராய்தல் அதாவது எல்லா உயிரும் எங்கிருந்து பரிணமிக்கிறது என்று தெரிந்து தன்னை அறிந்து இறைநிலையின் தன்மாற்றமே பரிணமித்து உயிர்களாக வந்திருக்கின்றது என்று உணரும்போது மற்ற எல்லா பண்புகளும் அதாவது அன்பு பணிவு துணிவு புலனடக்கம் கடமை உணர்வு எல்லாம் தானாக அமைந்துவிடும் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே நம்முடைய சங்கத்தில் அங்கத்தினராக இருப்பார்கள் என்று உறுதியாக சொல்கிறார் நம்முடைய மகரிஷி ஒன்பதாக அவர் விளக்குவது எம்மதமும் சம்மதம் என்ற நிலையிலே எல்லோருக்கும் அன்பாக இருப்பவராகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் மற்றும் பற்றில்லாதவராகவும் இருப்பார்கள் என்றும் அவர் சொல்கிறார் பத்தாவதாக அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து ஆராய்ச்சியும் சீர்திருத்தம் உள்ள முறையிலே குடும்ப வாழ்க்கையை நடத்துவராக இருப்பார்கள் அதாவது இப்பொழுது குறிப்பிடுவது நம்மை போல நமக்கு தெரிந்த தான் சொல்கிறார் அதாவது தற்சோதனை செய்தவராக இருப்பவர் மட்டுமே புலன்களிலே சிக்கனமும் சீர்திருத்தமுமாக இருப்பார் என்பது ஒரு ஆணித்தரமான நிதர்சனமான உண்மை இந்த குடும்பம் ஆனந்தமான முறையில் அமையுமானால் அப்போதான் அவருக்கு சமுதாயத்திலே தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஏற்படும் ஆகவே தான் மேலே மேலே சொன்ன இந்த பத்து குணங்களை உடையவர்கள் மட்டுமே உலக சமுதாய சேவா சங்கத்திலே இருக்க முடியும் என்பது மகரிஷி ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அப்போ நாம் நம்ம எல்லாம் எப்படி எந்தெந்த குணத்திலெல்லாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ளே எழ வேண்டும் அந்த ஆராய்ச்சியை செய்து அதிலே மேன்மை பெற்று வர வேண்டும் இந் இதைத்தான் இந்த பாடலின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அதேபோல உலக சமுதாய சேவா சங்கம் என்ற தலைப்பிலேயே ஒரு கவியை கொடுத்திருக்கிறார் அதை பார்ப்போம் இத்தகைய சக் சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம் எல்லோருக்கும் அதில் சேர உரிமை உண்டு வித்து கெடும் விபச்சாரம் புகை தள்ளி விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து நித்தம் ஒரு நேரம் ஓய்வில் தேர்ந்து நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவருமே ஒன்று சேர்வீர் உலக மக்கள் நலவு நல்வாழ்வுக்கே உழைப்போம் என்று இந்த கவியை குறிப்பிட்டிருக்கிறார் உலக சமாதான சங்கம் அதாவது உலக சமுதாய சேவா சங்கம் என்ற கவி முந்தைய கவியிலே சங்கத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு தரத்தை ஒரு பத்து பாயிண்டுகளாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த கவியை வேறொரு கோணத்திலே தொடர்கிறார் என்ன ஒரு அருமையான மகிழ்ச்சியின் சிந்தனையை பாருங்கள் நல்ல ஒரு சமூக நோக்கம் கொண்ட ஒரு சங்கம் மக்களுடைய நலனுக்காகவே உலக நலனுக்காகவே அமைத்திருக்கக்கூடிய ஒரு சங்கம் உலக மக்கள் அனைவருக்குமே இந்த சங்கத்தில் சேருவதற்கான உரிமை பரிபூர்ணமாக இருக்கிறது அவர்களுக்கு உள்ள பண்புகளை தொகுத்து கொடுக்கிறார் இங்கே மூன்று பாகங்களாக இது கொடுக்கிறார் ஒன்று கற்பொழுக்கம் அதாவது கற்பொழுக்கம் என்றால் மன உறுதி என்ற நிலையிலே எண்ணத்தில் உறுதி தூய்மை உள்ளவர்களாக தூய்மையான எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்து போதை அதாவது புகையும் மதுவும் உபயோகிப்பவராக இருக்கக்கூடாது என்று ஒரு உண்மையையும் இங்கே முன்வைக்கிறார் மூன்றாவதாக எந்த நிலையிலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சமூக விரோதமில்லாத யாருக்கும் துன்பம் கொடுக்காத தொழில்களை செய்து கொண்டே குடும்பத்தின் கடமைகளை செய்து ஓய்வு நேரத்திலே சிறிது ஒதுக்கி அதை உலக சமாதான பணிக்கு செலவிடக்கூடிய உத்தமர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வந்து சிபாரிசு செய்கிறார் அதாவது ஏற்கனவே நாம் பல வகுப்புகளிலே பார்த்திருப்பதால் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் கெடாமல் பார் ஒன்றினால் மட்டும் என்று சொல்வார் அருத்தந்தை அப்படி வாழ்ந்து சமுதாய பணியாற்றுபவர்களை அன்போடு அழைக்கிறார் இந்த கவியிலே அதன் பொருட்டாகத்தான் நம்முடைய வினைப்பயனை குறைக்கவும் மற்றவர்களுடைய வினைப்பயனை குறைக்க உதவும் தன்மையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த கவியின் சாரமாக நாம் எடுத்துக்கொள்ளு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து அறுபத்தி ஏழாவது கவியிலே ஆட்சி ஏற்போருடைய சங்கல்பம் என்ற தலைப்பிலே ஒரு கவியை கொடுத்திருக்கிறார் இந்த நூலில் விளக்கியுள்ள திட்டத்தை இருபது ஆண்டுகளுக்குள்ளே எந்தெந்த தேசத்தவரும் எடுத்தாராய்வார் இதன் விளைவால் உலக சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும் பின்னர் ஆட்சி மன்ற பொறுப்பேற்போர் மக்களுக்கு தந்திடுவார் உறுதிமொழி இத்திட்டத்தை தரதியெல்லாம் பரப்புவதற்கே முயல்வோம் என்று இந்த கவியிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் சொல்கிறார் அந்த தீர்க்க தரிசனம் தற்போது உண்மையாகி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் எப்படி உலக சமாதான சங்கம் பரவும் அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் இங்கே மகரிஷி தெளிவாக விளக்குகிறார் அடுத்து வரக்கூடிய இருபது வடங்கு வருடங்களிலே என்று சொல்லுகிறார் அதிலும் சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஆனால் கண்கூடாக இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் பல மாற்றங்கள் உலகிலே ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம் உலகம் எல்லாம் இந்த ஒரு திட்டத்தை அறிஞர்கள் பலரும் ஆராய்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் யோகாவை இன்றைக்கு பார்த்தோமானால் உடல் அடிப்படையிலே மனதின் அடிப்படையிலே பலரும் தொடர செய்ய ஆரம்பித்து அதிலே ஆராய்ச்சியும் நடத்த தொடங்கிட்டாங்க இதிலே ஒன்று தான் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் யோகா டே இது நமக்கு தெரியும் எல்லா நாடுகளிலேயும் உலக நாடுகளிலே கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை வந்து கொண்டு வந்திருக்கிறது இதுவும் மகரிஷியின் மனநிலையை தான் உண்மையாக்குவதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இது நிச்சயம் எல்லோருக்கும் வந்து சென்று சேரும் நிச்சயம் போய் சேரும் என்ற ஒரு சங்கல்பமும் நமக்கு இருக்கிறது மனிதர்களுடைய ஜீவாதார உரிமையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்று ஒரு திடமாக சந்தர்ப்பம் சங்கல்பம் செய்து கொள்வார்கள் என்று மகரிஷி இங்கே சொல்கிறார் உலகம் முழுவதும் உலக சமாதான சங்கங்கள் தோன்றும் அதிலே ஆட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்க அல்லது விரும்பக்கூடிய அறிஞர்கள் அதிலே பொறுப்பேற்று ஒரு சங்கல்பத்தை அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்கிறார் என்ன சங்கல்பம் இந்த திட்டத்தை உலகம் முழுவதிலும் அமல் நடத்த என்னால் ஆனதை செய்வேன் என்று உறுதிமொழியை மக்களுக்கு கொடுப்பார்கள் இன்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் இந்தியாவில் கூட ஆன்மீக அரசியல் நடக்கிறது என்பதை நாம் பல மீடியாக்களில் கூட பார்க்கலாம் அதற்கப்புறம் என்னவாகும் என்றால் மூளை முடுக்குகளே வாழக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டம் பயன்பட எல்லாவிதமான வாய்ப்புகளையும் நல்கும் என்பது கண்கூடான உண்மை மகரிஷியின் ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இது காட்டுகிறது இந்த சங்கத்துடைய நோக்கமாக இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறார் மகரிஷி உலக மக்களுக்கு மனித தத்துவத்தை உணர்த்துவது ஒன்று இரண்டாவதாக அகில உலக ஆட்சி அதாவது ஓருலக கூட்டாட்சி என்ற முறையிலே இதை மகரிஷி கொடுக்கிறார் அறுபத்தி எட்டாவது கவியாக சமாதான தூதுவர்கள் என்ற தலைப்பிலே கொடுக்கிறார் சமாதான தூதுவர்கள் பலரை தேற்றி தம்பதிகளாய் உலகம் முழுவதும் சுற்றி சமாதானம் மக்களிடையே நிலவச் செய்ய சன்மார்க்க நெறி உணர்த்த முறை வகுப்போம் சமாதான நோக்குடையோர் ஒத்துழைப்பால் சகல தொழில் கலாசாலை பலவும் தேற்றி சமாதான புது உலகை சிருஷ்டி செய்வோம் சர்வதேச அறிஞர் குழு ஒன்றின் மூலம் என்று சமாதான தூதுவர்கள் என்ற தலைப்பிலே இந்த மகர்ஷி இந்த அருமையான கவியை கொடுத்திருக்கிறார் இந்த நான்காவது கவி மிக 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 சிறப்பாக மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது எப்படி என்று பார்த்தால் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த காரியமும் நிகழ முடியாது அது எல்லோருக்கும் தெரியும் இந்த உலக சமாதான உயர்நோக்கம் கொண்ட அனைவருமே ஒத்துழைத்தால் இந்த அகில உலகிலுமே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதனுடைய சிருஷ்டிகர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு இந்த உலக சமாதானம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்ட உலக சமுதாய சேவா சங்கம் எல்லா திட்டத்தையும் அவர்கள் மனம் உவந்து அரசியலே தொடங்க வேண்டும் என்பதையும் மகரிஷி இங்கே முன்வைக்கிறார் முன் இதில் பொருள் தேவை இல்லைங்களா எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு பொருள் ஒரு முன் அடிப்படையாக அமைது அப்போ அதற்கும் ஒரு வழிமுறையை சொல்கிறார் மகரிஷி இங்கே அடைந்த நாடுகள் மற்ற நாடுகளுக்கு அதாவது பின்தங்கிய நாடுகளுக்கு செய்யக்கூடிய உதவித்தொகையை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று மகரிஷி இங்கே சொல்லுகிறார் அதாவது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லரசு நாடுகள் அல்லது தன்னிறைவு பெற்ற நாடுகள் உலகிலேயே முன்னேறிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் கூட பின்தங்கிய நாடுகளுக்காக ஒரு தொகையை நன்கொடையாக கொடுப்பதற்கு கொடுப்பது நம்ம பார்க்கலாம் அதே போல் எல்லா நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு ஒரு டிசாஸ்டர் என்ற நிலையிலே துயர் வரும்போது மற்ற நாடுகளுக்கு உதவுவதையும் நம்ம பார்க்கிறோம் அதே போல் இந்த திட்டத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதாவது குறிப்பாக அரசியல் தலைவர்கள் உணர்ந்தால் அவர்கள் அவர்களுடைய நிதி நிலையிலே ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் பொருளாதாரம் இல்லாமல் இப்படிப்பட்ட கொள்கைகளை தலை கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கடினம் என்ற நிலையிலே மகரிஷி இந்த கவியிலே கொடுக்கிறார் இதற்கான திட்டங்கள் அருமையான திட்டம் இது கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அவர் சொல்வது என்னவென்றால் முதலிலே ஒரு வருடத்திற்கு ஒரு ஆயிரம் ஆண்களையும் பெண்களும் சமமாக அதாவது ஒரு ஐநூறு ஆண்கள் ஐநூறு பெண்கள் அதிலும் அவர் சொல்லுவது என்னவென்றால் அவர்கள் தம்பதிகளாக இருப்பது மிகவும் சிறப்பு என்கிறார் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் பல மூத்த பேராசிரியர்கள் குடும்பத்தோடு அதாவது தம்பதி சமேதராய் அவர்கள் வந்து இந்த சமுதாய சேவா சங்கத்திலே கொடுத்திருக்க அருத்தொண்டு ஆட்டி கொண்டிருப்பதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம் அதை முன்வைத்துத்தான் இந்த கவியை மொழிகிறாரோ என்னவோ தெரியவில்லை அந்த அளவுக்கு ஒரு மகரிஷியின் தீர்க்க தரிசனம் இந்த கவியை காலையிலே நான் படிக்கும்போது கூட மிகவும் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அதுபடி பார்க்கும்போது அந்த தம்பதிகள் உலக சமாதான திட்டத்தின்படி வாழ விழுப்பமுள்ளவர்களாக நிச்சயமாக இந்த அருட்பணியிலே நம்முடைய மனவள்கலையிலே இருக்கக்கூடிய தம்பதிகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கு உண்மையில் விருப்பம் கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறார் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலிலே பின் அவர்களுக்கு பல தொழில்களிலும் பழக்கத்தையும் திறமையையும் ஏற்படுத்தி உலக சமாதான திட்டத்தை மக்களுக்கு விளக்கும் திறமையை ஊட்டி இந்த இடத்திலே தான் நாம் பார்க்குறோம் இந்திய அளவிலே பார்க்கும்போது இன்னைக்கு விஎஸ்பி என்று சொல்லக்கூடிய கிராம சேவை திட்டத்திலே அனைவரும் அறிந்தது தான் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தம்பதியர்கள் இருந்து கொண்டு ஆண்களா ஆண்களையும் பெண்களையும் உடற்பயிற்சி முதல் மனப்பயிற்சி உயிர் பயிற்சி உயிர் உயிர்வள பயிற்சி எல்லா பயிற்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு கிராமங்களிலும் அமைய வேண்டும் என்று சொல்கிறார் அதே போல் அவர்கள் அந்த கிராமத்திலே தங்கும்போது மற்றவர்களை மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை பயில வேண்டும் என்பதையும் இங்கே வந்து அவர் முன்வைக்கிறார் இத்தகைய சமாதான தூதுவர்கள் எப்படி இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் வந்து முன்வைக்கிறார் அவர் குடியேறக்கூடிய கிராமங்களிலே அவர்கள் ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ முறை வகுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் அப்படி அந்த பகுதி மக்களுக்கு அவசியமான தொழில்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய தொண்டு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் பெண்களுக்கான தையல் பயிற்சி ஆண்கள் என்றால் அவர்களுக்கு வீடு கட்டும் பயிற்சி நெசவு தொழில் இப்படி சிறு சிறு தொழில்களை செய்ய செய்து அவர்களும் பொருளீட்டி அவர்களும் பசியாரி மக்களுக்கு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நினைக்கும்போதே ஒரு பெரிய உன்னதமான விஷயமாகத்தான் இது தோன்றுது அப்படி அந்தந்த பகுதியிலே அவர்கள் தொண்டாற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இங்கே வந்து ஒரு உதாரணமாக முன்வைக்கிறார் அவர்களுடைய தொழிலும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் பொது செங் பொதுச்சங்கம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கொள்கையாக இங்கே வைக்கிறார் அப்போ இந்த தம்பதிகள் ஒரு கிராமத்திலே பணிபுரிகிறார்கள் அல்லது ஒரு ஊரிலே பணிபுரிகிறார்கள் என்றால் அவர்கள் தொழில் செய்து அந்த நாட்டின் வளத்தையும் காப்பாற்றுவார்கள் அதே போல மக்களின் மன வளத்தையும் காப்பாற்றுவார்கள் அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பொது சொங்க பொதுச்சங்கம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே கருத்தாக முன்வைக்கிறார் ஆக இத்தகைய சமாதான தூதுவர்களை கொண்டு முதலிலே மாவட்ட வாரியாகவும் பின்னர் தாலுக்கா வாரியாகவும் சர்வ தொழில் கலாசாலைகளை உண்டாக்க வேண்டும் என்றும் இங்கே மகரிஷி குறிப்பிடுகிறார் அதிலே என்னென்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு குறிப்பாக சொல்கிறார் நூல் நெசவு மில் தொழில் அச்சு இயந்திரம் உண்டாக்குதல் மோட்டார் வாகனங்களை பழுதுபார்க்கல் வீடு கட்டும் தொழில் விவசாயம் சமையல் தொழில் மருத்துவம் இவைகளை இலவசமாக யாவரும் கற்றுக்கொள்ள வசதிகளை செய்து தர வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ இதனால் தான் முதலிலே இந்த கருத்திலே என்ன சொன்னார் ஒத்துழைப்பு என்று சொன்னார் அதாவது தம்பதிகள் அவர்கள் மனப்பூர்வமாக அந்த கிராமத்திலே தொண்டாற்ற வரும்போது அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த தொழில் முறைகளை அவர்கள் உண்டாக்கி கொடுத்தால் அங்கே வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது எல்லோருக்கும் மன அமைதி இருக்கும் அப்போ இந்த மகரிஷியின் கொள்கைகள் நிச்சயமாக அங்கே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதையும் இங்கே திட்டத்திலே அவர் அழகாக குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் இந்த தொழில் கலாசாலைகளிலே வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் உலக சமாதான திட்டத்தின்படி வாழ்வை எப்படி வாழ்வார்கள் என்றால் பணம் பாசம் மற்றும் நடத்த உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் அதாவது இருக்கக்கூடியவர்களின் தரத்தை முதலிலே ஒரு பத்து பாயிண்ட் முதல் கவியிலே கொடுத்தார் அதற்கு பின்னால் ஒரு மூன்று பாயிண்டாக கொடுத்தார் இப்போவும் அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு பணம் பாசம் அற்று அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்று அடிக்கடி சொல்லுவார் அதையும் இங்கே வலியுறுத்துகிறார் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே இந்த சமுதாய சேவா சங்கத்தில் பணிபுரிய முடியும் தொண்டாற்ற முடியும் இந்த தொழிற்சாலைகளிலே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களுக்கும் அவர் தரம் வைக்கிறார் அவைகள் மக்கள் வாழ்வுக்கு மிகவும் அவசியமானதாகவும் பொருத்தமான விலையுள்ளதாகவும் தரமுடையதாகவும் எதிர்கால நல்லுலகை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது மக்களுக்கு முந்தைய கவிகளிலே பார்த்தோம் தேவையற்ற பொருட்கள் தேவைய தேவையான பொருட்கள் என்று அதாவது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வந்து அவசியமுள்ள பொருட்கள் என்றும் ஆடம்பர பொருட்கள் அதாவது தேவையில்லாத பொருட்களையும் அவர் வந்து பல கவிகளிலே முன்னே நம்ம பார்த்தோம் அதை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை ஏற்கனவே பார்த்தது போல அவைகள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை தரமுடையதாகவும் அதை எதிர்கால நல்லுலகை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு பாயிண்ட்டையும் அங்கே வைக்கிறார் எதிர்கால நல்லுலகம் என்றால் என்ன வாழ்க்கை தத்துவத்தை நாம் உணரும்போது எது தேவை எது தேவை இல்லை என்பதையும் நம்ம வந்து உணர்ந்து கொள்வோம் அப்போது எதிர்கால நல்லுலகமே ஒரு நல்ல உலகமாக இருக்கும் என்பது மகரிஷியின் கருத்தாக இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது இதையெல்லாம் செய்வதற்கு எப்படி செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்போது மூலதன செலவு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மகரிசி சொல்கிறாரு இந்த திட்டத்தின் மூலம் காரணம் என்ன எல்லா தொழில் கலாச்சாரங்களும் இந்த தொழில் முறைகளிலே அதாவது நெசவு மில் இயந்திரம் மோட்டார் முதலிய வாகனங்களை பழுதுபார்த்தல் வீடு கட்டுதல் இன்னும் பல பல தொழில்களையும் அந்தந்த கிராமங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் அங்கே தொடங்கும்போது முதலிலே மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் அதனால் என்ன வருமானம் உற்பத்தி பெருகும் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும் மக்களுக்கு குறைந்த விலையிலே பொருட்கள் கிடைக்கும் அப்போ அதனுடைய இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நடத்துவதற்கான நிர்வாகமும் எளிதாகிவிடும் என்ற ஒரு வழியையும் மகரிசி இங்கே குறிப்பிடுகிறார் இந்த விதமாக எல்லா துறைகளிலுமே மக்களுடைய நல்வாழ்வை உயர்த்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக உலக சமாதான சங்கம் முயலும் முயன்று கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கலாம் அரசியலுக்காக நல்ல பொது நோக்கமுடைய நல அறிஞர்களை தேர்ந்தெடுக்கவும் அவர்கள் நல்ல முறையிலே உலக சமாதான நோக்கத்தோடு செயல்படவும் பல திட்டங்களை வகுத்து கொடுக்கவுமே இந்த சங்கம் அமையும் நேரடியாக அரசியலில் நுழையாது என்பதையும் மகரிஷி இங்கே ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார் அப்படி ஏற்றால் அரசியலிலே ஒரு குறுகிய நோக்கம் உடையவர்களால் இந்த சங்கம் ஒரு கட்சியாக மதிக்கப்பட்டுவிடும் அதனால் எந்த விதமான ஒரு நல்ல செயல்களும் மக்களுக்கு போய் சேராது என்பதையும் இங்கே ஒரு பொது சொத்தாகவே இந்த சங்கத்தையும் உலக சமாதான சமுதாய சேவா சங்கத்தை ஒரு பொது கட்சி அல்லாத ஒரு ஒரு தொண்டு நிறுவனமாகவே மகரிஷி இங்கே வைக்கிறார் அப்போ இந்த சங்கம் மக்கள் அரசாங்கம் உலகம் பொருளாதாரம் கட்சிகள் இவை அனைத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சங்கமாக அமையும் என்பதையும் மகரிஷி இந்த கவியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் பல கருத்துக்களையும் சொல்லலாம் என்று நினைத்தாலும் நமக்கு நேரம் கருதி இந்த கவிதிகளை படிக்கும்போது நாமும் கொஞ்சம் விசுவலை செய்து பார்த்தாலே இவ்வளவு கடுமையாக சொன்னாலும் இது எளிமையாக தான் தெரியுது அதை வந்து நம்ம விசுவலைஸ் செய்து பார்க்கணும் அதனால் ஒத்துழைப்பு அதாவது அரசியல் பொருளாதாரம் மருத்துவம் ஆன்மீகம் இந்த இந்த துறைகளை சார்ந்த அறிஞர்கள் அவர்களுடைய முயற்சியும் திறமையும் இருந்தாலே நிச்சயம் இந்த திட்டம் செயலுக்கு வரும் வந்தே தீரும் மகரிஷியின் உள்ள எழுச்சி மற்றும் அவருடைய எண்ணம் நம்முடைய அனைவரின் நல்ல எண்ணங்களும் செயல்களும் தொண்டும் நிச்சயம் இந்த ஒரு நல்ல ஒரு விளைவுக்கு ஒரு துணையாக நல்ல துணையாக அமையும் நாமும் நம்மால் இயன்றதை முயற்சியோடு பயிற்சியாக செய்வோம் மகரிஷியின் கனவை நனவாக்குவோம் என்ற சங்கல்பத்தோடு இந்த அரியதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பொறுமையாக இருந்து செவிமடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றியையும் அர்ப்பணித்து நாம் எல்லோருடைய அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்ற சங்கல்பத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம் அடுத்த வாய்ப்பிலே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்